ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த வ்ளாகில் நான் ஊரில் இருக்கும்போது என்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணது, அப்புறம் துபாய் கிளம்பி வரது, இதெல்லாமே வந்து ஒரு வ்ளாக்காக ஷூட் பண்ணியிருக்கிறேன். நிறைய நாளைக்கு அப்புறமா என்னுடைய பர்த்டே வந்து நான் என் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமா என்னுடைய வீட்டில் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த தடவை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தது. நான் சின்ன குழந்தையில் இருந்ததில் இருந்து கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வரும் வரைக்கும் என்னுடைய எல்லா பர்த்டேயுமே அம்மா ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு பர்த்டே கூட மிஸ் பண்ணினது கிடையாது. பர்த்டே என்றாலே வீட்டில் ஸ்பெஷலான லஞ்ச் தான் இருக்கும். அதோட ஈவினிங் வந்து அப்போவும் கேக் கட் பண்ணுவோம். ஸோ ஸ்கூல் படிக்கிற காலங்களில் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக அந்த பர்த்டே போகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ எப்பவும் போல் காலையில் ரொம்பவே சந்தோஷமாக அந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆனது. அம்மா, பெரியம்மா, மாமி, அம்மம்மா எல்லாரும் ஆசீர்வாதமும் வாங்கினதுக்கப்புறமாக லஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் பெரியம்மாவும் சேர்ந்து தான் லஞ்ச் பண்ணினோம். முக்கியமாக வந்து எங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு மட்டும் லஞ்ச்ன்றதால கொஞ்சம் பொறுமையாகவே எல்லாம் செய்கிற மாதிரி இருந்தது. அண்டையோட மெனு வந்து மஞ்சள் சோறு, அப்புறம் சிக்கன் கறி, எப்பவும் போல் கத்தரிக்காயில் மூஜு, அப்புறம் பீன்ஸ், கேரட், இந்த சிக்கனோட பார்ட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு கறி, இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். மாசி சம்பல் நான் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த வீடியோவில் ரெசிபிஸ் எதுவுமே வந்து டீட்டெயில்டாக என்னால் வந்து போட முடியலை. இந்த பீன்ஸ் கறி மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். வழக்கம் போல் கருவேப்பிலை, ரம்பை இலை, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாமே போட்டு தாளித்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிச்சிருந்தேன். அதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரலையும் சேர்த்து நல்லா வேக விட்டதுக்கப்புறமாக மஞ்சள் தூள், அப்புறம் பீன்ஸ், கேரட், கேஷ்யூநட்ஸ் இதெல்லாமே போட்டு வேக வச்சு நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்து வேக விட்டு இறக்கினீங்களா இருந்தால் அந்த கறி ரெடி ஆகிரும். ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ் தான் அது. நான் என்னுடைய பழைய வ்ளாக்ஸில் எல்லாம் அங்கங்கே இந்த ஒவ்வொரு ரெசிபீஸும் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டியிருக்கிறேன். ஆனால் மொத்தமாக எல்லாமே சேர்த்து எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மஞ்சள் சோறுக்கு நெய்யில் ரம்பையிலே, கருவேப்பிள்ளை, பட்டை, ஏலக்காய், அப்புறம் வெங்காயம் இதெல்லாமே போட்டு தாளித்ததுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் ஊற வச்ச அந்த அரிசி அதெல்லாமே போட்டு நல்லா ட்ரை ஆகும் வரைக்கும் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் தான் தண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஃபாஸ்ட்டாகவே வந்து லஞ்ச் ரெடி பண்ணி முடித்தாச்சு. பெரியம்மா வந்து ஹெல்ப் பண்ணினதால ரொம்பவே ஈஸியாக வந்து முடிக்கிற மாதிரி இருந்தது. அன்றைக்கு வந்து சின்னதாக சாட்சிக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாமென்று நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் லஞ்ச் எல்லாம் வெளியாக முடித்ததுக்கப்புறம் சாட்சியை ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஃபோட்டோகிராஃபருமே வந்து வந்துட்டாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது வீடியோ எதுவுமே நல்லா ஷூட் பண்ண முடியலை. சாட்சியோடையே இருக்க வேண்டியிருந்தது. அதனால் வந்து நான் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கு வந்து டைம் சரியாக இருந்தது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் மீட் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதில் உள்ள ஃப்ரெண்ட்ஸில் அதிகமானவங்க வந்து என்னோட கிரேட் 1 இருந்து ஸ்கூல் படித்து முடிக்கும் வரைக்குமே ஒண்டா படித்தவங்க தான். ஸோ நாங்கள் எல்லாமே ரொம்பவே க்ளோஸ். என்ன தான் க்ளோஸாக இருந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸுக்கு. அவங்கவங்க வேலையில் எல்லாருமே பிஸி ஆகிடுவோம். ஸோ நிறைய நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இவங்க எல்லாரையுமே பார்த்ததில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நல்ல கலகலப்பாக நாங்கள் ஸ்கூல் டேஸில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளேயும் நிறைய சின்ன சின்ன சண்டைகள் இருந்திருக்கு, பேசாமல் இருந்திருக்கிறோம். அதெல்லாமே இப்போ நினச்சி பார்க்கும் பொழுது ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். எதுக்கடா அப்படி பண்ணினோம்ண்டு யோசிக்க தோணும். அது ஒரு விவரம் வரும் வரைக்கும் வந்து எல்லாருமே அப்படித்தான். ஸ்கூல் டேஸில் வந்து நிறைய சண்டை போட்டுக்கொள்ளுவோம். ஆனால் அதை பிறகு நினச்சி பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒரு சண்டையாகவே தெரியாது. அதிகமாக இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாமே ஒன்று சேரும்போது கதைக்கிற டாபிக் வந்து குழந்தைகள் பற்றினதாக தான் இருக்கும். இதில் ஒரு சிலர் வந்து கல்யாணம் பண்ணாதவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே வெறுப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷமானாலும் உருவங்களில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்ததே தவிர அதே பகுடி, அதே சிரிப்பு இதுக்கெல்லாம் வந்து குறைவே இல்லாமல் வீடு அன்றைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எனக்குமே வந்து மனசு ரொம்பவே நிறைவாக இருந்த மாதிரி இருந்தது.
கொஞ்ச நேரம் எல்லாருமே உட்காந்து அரட்டை அடித்ததுக்கு அப்புறமாக ஃபைனலி கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோடய அம்மாவோட பர்த்டேயும் வந்து இதே மந்தில் தான் வருது. அதனால் வந்து ஒண்டா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காதுன்றதால ரெண்டு பேருமே சேர்ந்து கேக் கட் பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தனித்தனியாக கேக்குமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே வந்து பர்த்டேக்கு முதல்ல கேக் கட் பண்ணுறது லக்கியாக இருக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக வந்து அந்த பிளானை கைவிட்டாச்சு. அம்மா வந்து சும்மா கேக்கோட ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தாங்க, அவ்வளவுதான். நான் கல்யாணம் பண்ணி வீட்டிலேருந்து போனதுக்கப்புறமா அம்மம்மா பெரியம்மா இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் சந்தோஷங்கள் இதெல்லாமே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பாங்க, தனிமையாகவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ இந்த தடவை நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதால் அவங்களுமே ரொம்பவும் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அதோட சாட்சியுமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா. நான் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலுமே வந்து மனசில் ஒரு பக்கத்தில் ஹஸ்பண்ட் கூட இல்லைன்ற ஒரு கவலை இருந்தது. ஹஸ்பண்டுக்குமே வந்து அதே மாதிரி தான், அன்றைக்கு டே வந்து என்னை வந்து ரொம்பவே பண்ணினதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாசமும் வந்து அவருக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, டைம் போகுதே இல்லைன்னு ரொம்பவே சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தார். அவருக்கு வந்து அன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் ரிலீஃபாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏனெண்டா அடுத்த நாள் வந்து நான் ஊர்லேருந்து கிளம்ப வேண்டியிருந்தது. வெக்கேஷன் முடிஞ்சு ஊருக்கு போகிற டைம் வந்தாலே வந்து ஒரு 1 வீக்குக்கு முதல்லையே வந்து அந்த கவலை ஸ்டார்ட் ஆகிரும். இனி எப்போ இவங்களெல்லாம் பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது மனம் வந்து ரொம்பவே கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. வெளிநாட்டு வாழ்க்கையே சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கவலைகள் எல்லாத்தையுமே வந்து தாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அதெல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ். அதோட வந்து நெக்ஸ்ட் டே நைட் வந்து நாங்கள் கிளம்ப வேண்டியிருந்ததால் பேக்கிங் எல்லாமே வந்து முடித்து ரெடியாகியாச்சு. எனக்கு வந்து ஒரு 2 டேஸ் கழித்து தான் வந்து ஃப்ளைட். ஸோ அந்த 2 டேஸுமே வந்து மாமி வீட்டில் நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் 2 டேஸுக்கு முன்னுக்கே வந்து கிளம்பி போயாச்சு. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே கவலையாக இருந்தாங்க. நானும் வந்து அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் வீடியோ எதுவுமே வந்து சரியாக என்னால் கேப்சர் பண்ண முடியலை. சாக்ஷி வந்து அன்னைக்கு எப்பவும் போல் ரொம்பவே சந்தோஷமாகவே ரெடி ஆகிட்டா. அவளுக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம், இனிமேல் எப்போ திரும்ப வருவோம் இது பற்றின புரிதல் எதுவுமே இல்லாததால் அவளுக்கு எதுவுமே வந்து தெரியலை. ஆனால் போனதுக்கப்புறம் தான் ரொம்பவே இவங்கள் எல்லாரையுமே வந்து மிஸ் பண்ணினா. லாஸ்ட் வ்ளாகில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா பெரியம்மாவை துபாய்க்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள உங்களோடைய வந்து வச்சுக்கொள்ளலாம்ண்டு. எனக்குமே வந்து அப்படி அவங்கள வந்து என்னோடையே வச்சுக்கொள்கிறதுக்கு ரொம்பவே ஆசை தான். ஆனால் வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கிறது தான் வந்து பிடிச்சிருக்கு. துபாய்க்கு வாரது வந்து அவ்வளோவே இஷ்டம் இல்லை. அதோட வந்து அம்மாவுக்கும் வயசாகிட்டதால் அவங்களை கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் அவங்களுக்கு இருக்குன்றதால் அங்கேயே இருக்கிறாங்க. 2 நாள் மாமி வீட்டில் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகிறதுக்கான டைம் வந்தாச்சு. அன்றைய டே வந்து எனக்கு ரொம்பவே கவலையான ஒரு டேயாக இருந்தது. அதோட வந்து மழையுமே வந்து நல்லா பெய்துட்டு இருந்தது. 3 ஹவர்ஸ் முதல்ல வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகணும். அதனால வந்து காலையில் ஏழியாவே வந்து கிளம்பியாச்சு. எனக்கு ஈவினிங் வந்து 3 மணிக்கு தான் ஃப்ளைட். சாக்ஷிக்கு வந்து அது வரைக்குமே வந்து எதுவுமே தெரியலை. ஆனால் வந்து அம்மா என்ன கட்டி பிடிச்சி அழுது பாயெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சாக்ஷி ரொம்பவே அப்செட் ஆகி அம்மாவை தேட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவள் அழுது கொண்டே இருந்ததால் எனக்கு வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ரொம்பவே அப்செட்டாக இருந்ததால் உடனே வந்து நாங்கள் அவளை விளையாடுறதுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம்னு ஒரு மோலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். சாக்ஷியை வந்து அது வரைக்கும் நான் இவ்வளோ அப்செட்டாக பார்த்ததே இல்லை. வீட்டுக்கு வந்ததுலேருந்து எப்போ திரும்ப அம்மாவை பார்க்க போகிறோம், என்னை கொண்டு போய் அங்கேயே விட்டுருங்க இந்த மாதிரி நிறைய சொல்லி அழுதுகிட்டே இருந்ததால் எனக்குமே வந்து ரொம்பவே அப்செட்டாக இருந்தது. சாக்ஷியோட அப்பாவுமே வந்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அதோட ஒரு 2-3 டேஸில் அவளுக்கு ஸ்கூலுமே வந்து ஸ்டார்ட் ஆக இருந்ததால் அதை நினச்சும் போது எனக்கு ரொம்பவே அப்செட்டாக இருந்தது. நிறைய பேரோடு இருந்துட்டு சடனாக வந்து இந்த மாதிரி தனிமையில் வந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து குழந்தைகளோட மனசு வந்து பாதிக்கப்படும். ஸோ அவளை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணியிருந்தோம். வீட்லேயுமே வந்து ஹஸ்பண்ட் நிறைய டாய்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. இருந்தாலுமே வந்து அவளோட கவனம் எல்லாமே வந்து அதில் இல்லாமல் எப்போ அம்மாட்ட போவோம்ன்றதில் தான் இருந்தது. எல்லாத்தையும் மறந்து எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் வந்து அவளுக்கு அந்த ஞாபகம் வந்துடுது. உடனே வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. எனக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததால் சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். சாக்ஷிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி 1 வீக் ஆச்சு. நான் 1 வீக் எக்ஸ்ட்ரா வெக்கேஷன் எடுக்கிறதால ஸ்கூலுக்கு லீவு போட வேண்டி இருந்தது. சாக்ஷிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அன்றைக்கே வந்து வாங்கிட்டு வரலாம்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் சாக்ஷி எல்லாமே விளையாடி முடித்து வரும்போது சரியான டயர்ட். ஸோ அதனால் வீட்டுக்கு போகலாம்னு கேட்டதால் சாப்பிடக்கூட முடியலை. ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாகவே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.
சாக்ஷியோட யூனிஃபார்ம் எல்லாத்துக்குமே வந்து நான் ஊரில் இருக்கும்போதே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பினதால் அது வந்து அன்றைக்கி வந்து ரெடியாகிட்டு ஹஸ்பண்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸ்கூல் பேக்குமே வந்து ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க, ஆனால் ட்ரோலி பேக் அலௌட் இல்லைன்னு சொன்னதால் வேறு தொண்டு வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி போயிருந்தோம். இப்போ பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கிறதால ஸ்டேஷனரிஸ் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ தேவையான லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், பேக் இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். முக்கியமாக பேக்ஸில் வந்து நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. சாக்ஷியோட அப்பா வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது ரொம்பவே அழகான ஒரு செட், அது வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து காட்டியிருக்கிறேன். நான் இப்போ வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே பார்த்து அவளுக்கு வாங்கியிருந்தேன். எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுன்றதால எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. அவளோட புக்ஸுக்கு எல்லாமே வந்து நேம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டி அதெல்லாமே அவங்களோட அப்பா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாக்ஷி சூஸ் பண்ண பேக் வந்து இதுதான், ஒரு டார்க் பிங்க் ஷேட்டில் இருக்கும். இது வந்து நான் 50 திரமுக்கு வாங்கியிருந்தேன். இது ஃபுல் செட்டாகவே வந்து வருது. இதில் வந்து லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்கான பேக், அப்புறம் பென்சில் பாக்ஸ் இதெல்லாமே வந்து இருந்துச்சு. நான் செப்பரேட்டாக வந்து வாட்டர் பாட்டிலும் லஞ்ச் பாக்ஸும் மட்டும் வாங்கியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, ஆனால் பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ ஹெல்த்தி இல்லைன்றதால இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கிற மாதிரி நான் பார்த்து எடுத்திருந்தேன். ஆல்ரெடி சாக்ஷியோட அப்பா வந்து வாங்கி வச்சுருந்த அந்த செட்டில் வந்து லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாமே வருது, ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் வந்து ஃபுல்லாகவுமே வந்து அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் துபாய் வரும்போதே ஹஸ்பண்ட் வீடு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கிச்சன் எல்லாமே கழுவி எல்லாமே வந்து பண்ணி வச்சுருந்ததால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்ஸ் மட்டும் இருந்தது, அதெல்லாமே வந்து நான் பார்த்துட்ருந்தேன். முக்கியமாக இந்த சாக்ஷியோட டேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணி அவளுக்கு வந்து அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுருந்த அந்த ஸ்கூல் பேக் செட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அந்த ட்ரோலி பேக் இருந்துச்சு, அதோடவே அதே தீம்லேயே வந்து உள்ள லஞ்ச் பாக்ஸுக்கான பேக், அப்புறம் வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் பர்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் ஒரு ப்ளூ அண்ட் பிங்க் சேர்ந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து சாக்ஷி ஃபோட்டோவில் பார்த்து சூஸ் பண்ணினது தான். இது கொஞ்சம் அதை விட எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அந்த டைம் வாங்கினதால் ஆஃபர்ஸ் எதுவும் இல்லாமல் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் 90 திரமுக்கு எடுத்திருந்தோம். இப்போ வாங்கினதோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அது வந்து ரொம்பவே வேர்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணலாமன்றதுக்காக நான் எடுத்து வச்சிட்டேன். இதோட வந்து சாக்ஷிக்கு தேவையான பென்சில் ஹோல்டர்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக பென்சில் இரேசர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதெல்லாமும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதோட வந்து இந்த டேபிள்லேயே வந்து பென்சில் ஹோல்டர் வச்சு அதிலேயே வச்சுட்டு அவளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமன்றதால் அதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். சாக்ஷியை லாஸ்ட் இயர் ப்ளே ஸ்கூல் சேர்க்கும் போது ஃபஸ்ட் டே போகும்போது அளவே இல்லை, ரொம்பவே சந்தோஷமாக நார்மலாகவே வந்து போயிட்டு வந்திருந்தா, அதனால் எனக்கு வந்து டென்ஷன் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வெக்கேஷன் போயிட்டு வந்து மூட் அவுட்டில் இருக்கிறதால அவளுக்கு ஸ்கூலுக்கு போகிற அந்த மூடே இல்லை, ஸ்கூலுக்கு போக விருப்பமும் இல்லை. என்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டு. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு. இவள் ஸ்கூலுக்கு போகும்போது அழுவாளா இல்லை வந்து என்ன நடக்குமெண்டு அதை வந்து நான் யோசிச்சுட்டே தான் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலுமே இந்த சின்ன சின்ன கிளீனிங் வேலையெல்லாம் முடிக்க வேண்டி இருந்துச்சு, அதனால வந்து கையோட யோசித்தபடியே அந்த வேலையெல்லாமே செய்து முடிச்சாச்சு. ஒரு 3 டேஸாக வந்து ட்ராவல் பண்ணது, அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வெளியில் போனது, இந்த மாதிரி வந்து டயர்டாக தான் வந்து இருந்துச்சு. அதனால் சாக்ஷி வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே அன்றைக்கி தூங்கிட்டா, கொஞ்சமாக பெனடோல் சிரப் கொடுத்து தான் தூங்க வச்சுருந்தேன். அவளுக்கு வந்து உடம்பு அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து அவ்வளோ விருப்பம் இல்லாட்டியும் அனுப்பியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததால் தான் அடுத்த நாள் வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன். 2 நாளாக வீடு சரியாக க்ளீன் பண்ணவே இல்லை, அதனால் டாய்ஸ் எல்லாமே அங்கங்கே இருந்துச்சு. அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். காலையில் ஸ்கூல்ன்றதால காலையில் எழும்பும்போது மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த நாள் வந்து நல்லா போகும். அதுக்கு வந்து வீடு கட்டாயம் க்ளீனாக இருக்கணும். அதனால் வீடு ஃபுல்லாகவுமே வந்து க்ளீன் பண்ணி மொப் பண்ணி விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே வந்து கவனமாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அவங்களோட ஞாபகமாக இருக்கட்டும்ன்றதுக்காக. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து அவங்க கொடுத்தது தான். ஸோ அதை வந்து நான் ஃப்ரெண்ட்லேயே வந்து வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட்டும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கொடுத்தது தான். இதை வந்து ஆல்ரெடி ஒரு மினி ப்ளாகில் காட்டியிருந்திருப்பேன். ஸோ அதையும் வந்து இந்த ஷெல்ஃப்லேயே வச்சுருக்கிறேன். நான் ஷாப்பிங் போகும்போது போட்டிருந்த அந்த குர்த்தி, அப்புறம் ஷீரடி பாபாவோட ஒரு சிலை, வாட்ச், அப்புறம் இந்த லக்கி பெல் எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது தான். அவங்களோட ஞாபகமாக இதெல்லாமே நான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இதெல்லாமே வந்து சாக்ஷியோட ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். இது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்காக இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருக்கும் என்றும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் சீக்கிரமாகவே உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணலாம். அதோட வந்து என்னோடய குக்கிங் சேனல் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.